ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் அவங்கள அந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ், நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் வந்து எனக்கு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து மறுபடியும் நான் வந்து இதை வந்து போடுறேன். வீடியோ வந்து 10 பேர் பார்த்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ அதற்காக தான் இதில் வந்து நிறைய பேர் வந்து பயனடைகிறீங்க, அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மறுபடியும் இதை வந்து நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் கூட ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களையாச்சும் மற்றவங்களுக்கு வந்து சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு வந்து. ஸோ வாங்க, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய கிங்ஸ் சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாட்டும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று வந்து பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா ஃப்ளோ வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம போன அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டா ஃப்ளோவுக்கு வந்து வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த நம்ம ப்ரமோட்டருக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம என்ன செய்யணும்னா ரினிவல் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுகிறோமோ, இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவுன்சில் வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினிவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கேயும் வந்து ப்ரமோட்டருக்கு எக்ஸாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து ரினிவல் பண்ணணும். நம்ம அங்கே எப்படி ஆன்லைனில் வந்து எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இருக்காது. நம்ம வந்து வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவர்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதை பற்றி நான் வந்து தெளிவான வீடியோ நான் பிறகு போடுறேன். ஏன் அது இந்த இப்போ நம்ம ப்ரமோட்டருக்கு வந்து எப்படி ரினிவல் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, 2 வருஷத்துக்கு ஒருக்க வந்து. அதே மாதிரி நம்மளுடைய டேட்டா ஃப்ளோ வந்து ரினிவல் பண்ணணுமா, இல்லை அதுக்கு வேலிடிட்டி எதுவும் இருக்கா, இல்லை அது எக்ஸ்பயர் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல க்வெஸ்சன் இது வந்து. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்ன அப்படின்னா டேட்டா ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, சிஸ்டர் இப்போ நான் டேட்டா ஃப்ளோ ஆரம்பிச்சிட்டேன், 75% வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ இந்த டேட்டா ஃப்ளோவில் நான் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் சிஸ்டர், இப்போ ஸ்டில் ஒர்க்கிங் வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்து வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நான் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ளோ வந்து வேஸ்ட்டாக சிஸ்டர், நம்ம இதில் வந்து போட்ட அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி என்ன இது வந்து எப்படி பண்ணலாம், இது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ரினிவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது, இதுக்கு வந்து வேலிடிட்டி எக்ஸ்பைரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டேட்டா ஃப்ளோ முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதே டேட்டா ஃப்ளோவில் வந்து நீங்கள் இந்த 3 வருஷமோ 2 வருஷமோ அந்த கேப்புக்குரியதான சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் வந்து அட்டாச் பண்ணாலே போதும். அதாவது வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுறக்கே வந்து மினிமம் வந்து 9000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம். நீங்கள் 1 இயர் 2 அதாவது வந்து ஒவ்வொரு இயர் டிபெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறாங்க போல தெரியுது. நான் 2 வருஷத்துக்கு கேட்டேன், அவங்க வந்து 9000 சம்திங் எவ்வளோ சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அதில் வந்து ஆட் பண்ணால் போதும், இதை வந்து எவ்வளோ வருஷத்துனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் தான், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு ப்ரிகாஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கையாளணும். ஸோ அதை வந்து பண்ணாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நான் நிறைய வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து, ஏன்னா இந்தியாவில் இருக்கும்போதும் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிஞ்சு அந்த டிக்கெட் வர்ற சமயத்தில் டிக்கெட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப் பண்ணி பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, திரும்ப என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து இங்கேருந்து அங்கே அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸான ஒரு விஷயங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அது உங்களுடைய ஹெல்த்தையும் பாதிக்கும், உங்களுடைய மனசையும் பாதிக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். ஸோ ப்ரிகாஷன்ஸை வந்து கரெக்டான முறையில் வந்து கையாளுங்க. இதுதாங்க டேட்டா ஃப்ளோவுக்கு வேலிடிட்டி கிடையாது. சரி ஓகே, இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்களே அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இது வந்துகிட்டே இருக்குது. இது வந்து இந்தியாவில் வச்சு எடுக்கணுமா இல்லை சவுதியில் வந்து எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து இது வந்து நீங்கள் இந்தியாவில் வச்சு தான் எடுக்கணும்.
ஏன் இதை நான் வந்து இந்தியாவில் வச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறமாட்டிக்கு நமக்கு லாங்குவேஜ் தெரியாது முதல் விஷயம் வந்து. அதே மாதிரி ஏஜெண்ட்டை வந்து நீங்கள் நினச்ச நேரத்தில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணவும் முடியாது இந்தியாவில் உள்ள ஏஜெண்ட்டை வந்து. ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் இங்கே உள்ளவங்களாம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டியிலேருந்து மும்மாரி சைடிலேருந்து எல்லாமே வந்து எங்களுடைய ஏஜென்ட் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்ததுனால இங்கே வந்தோன்னா எக்ஸாம் டேட் மட்டுமே, இந்த இங்கே உள்ள ஏஜென்ட்டோட ஒர்க் வந்து எக்ஸாம் டேட் மட்டுமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கூட வந்திருந்தவங்க வந்து எலிஜிபிலிட்டி வந்து எடுக்காமல் வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க ஏஜென்ட்டு கால் பண்ணி அது இது நிறைய அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் அது வந்து. ஸோ சேம் அமௌண்ட் இங்கே எடுத்தாலும் அதே அமௌண்ட் தான், அங்கே எடுத்தாலும் அதே அமௌண்ட் தான், அவங்க தான் எடுத்துட முடியும் இனிமேல் வந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணிருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போதே வந்து அது எல்லாமே வந்து சர்வீஸ் சார்ஜுக்குள்ளே இன்க்ளூடட் தான், அவங்க வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு சில ஏஜென்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஏமாற்றி அதை எடுத்து கொடுக்காமே வந்து இங்கே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக இதெல்லாம் கேட்டு நீங்களே பண்ணணும். அப்படி சொல்லலை அப்படின்னா ஒருத்தங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சார் இது வந்து எல்லாமே இன்க்ளூடடா, இல்லை டேட்டாஃப்ளோ ஹச்ஆர்டி எலிஜிபிலிட்டி மும்மாரிஸ் ஐடி எல்லாமே இதில் இன்க்ளூடடா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல கேட்கணும் அவங்கக்கிட்ட வந்து. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து தலையை ஆட்டவே கூடாது. ஏஜென்ட் வந்து எதுக்காக இருக்காங்க, நீங்கள் கேட்குற டவுட்ஸை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட டவுட்ஸ் கேட்கணும். அதுக்காக வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வியே கேட்டு நினச்சிக்கூடாது, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சு அவங்கக்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம், இந்தந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது சார், இதுக்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி எதுக்காக அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் டேட் எடுக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கீங்க. அமௌண்ட் வந்து கரெக்டான ப்ரைஸ் வந்து நான் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அது வந்து நான் பண்ணுறது இல்லை, நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறது 25லேருந்து 28 ஆகுங்கிறாங்க, 28லேருந்து 30,000 ஆகுங்கிறாங்க. அதாவது அந்த டைமிங்கில் வந்து நெட்டில் வந்து கரண்ட் ரேட் என்ன இருக்கோ அது தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயோ சிஸ்டர் இந்த ரேட் சொன்னாங்க அதனால் அந்த ரேட் தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி நான் அமௌண்ட் வந்து எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டு கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அதை வந்து பண்ணிடுங்க. அது போக பார்த்தீங்க எலிஜிபிலிட்டி வந்து எடுத்து இங்கே வந்து 6 மந்த்லேயே எக்ஸாம் எழுதணுமா இல்லை 1 இயருக்குள்ளே எக்ஸாம் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் எடுத்து 10வது நாள் வந்து நீங்கள் சவுதி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் டைம் இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 1 இயர் டைம் உண்டு. எலிஜிபிலிட்டிக்கு வந்து எக்ஸ்பிரேஷன் உண்டு, வேலிடிட்டி உண்டு. 1 இயர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டைமும் இருக்குது அதில் வந்து. அதனால தான் வந்து நாங்கள்லாம் வந்தப்போ நான் வந்தது வந்து செப்டம்பரில் வந்தேன், ஆனால் என்னுடைய எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் ஜூனில் தான் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 மாதம் கழிச்சு தான் அந்த எக்ஸாமே வந்து எங்களுக்கு வந்து வச்சாங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து டேட் வந்து இருந்துச்சு, எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருந்ததுனால எங்களுக்கு டிலே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சிஸ்டர் எங்களுக்கு வந்த உடனே எக்ஸாம் கொடுத்துட்டாங்க சிஸ்டர் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எலிஜிபிலிட்டி எடுத்தே வந்து 6 மாதம் 7 மாதம் ஆகிருக்கும், இந்தியாவிலே வந்து ரொம்ப டிலே பண்ணி இங்கே வந்து வந்திருப்பாங்க. விசா டிலே ஆகிருக்கும் இல்லை டிக்கெட் டிலே ஆகிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து வந்த உடனே வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து நீங்கள் 6 மாதமாக 1 வருஷம், ஆனால் 1 வருஷம் தான் இங்கே வந்து டைம் கொடுப்பாங்க 3 அட்டெம்ப்ட்டுமே வந்து பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளாடி நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கிளியர் பண்ணிடணும். அது வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி எடுக்கிறத பொறுத்து தான், உங்களுடைய ஏஜென்ட் எடுத்து கொடுக்குறதான அந்த வேலிடிட்டி பொறுத்து நம்மளுடைய வேலிடிட்டி வந்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேட்டா ஃப்ளோக்கு வந்து எக்ஸ்பிரேஷன் கிடையாது, வேலிடிட்டி கிடையாது. நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கு வந்து வேலிடிட்டி உண்டு, எக்ஸ்பிரேஷன் உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய கிங்ஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை, சி யூ.